ஒரு போர்க்கப்பலில் ஐநூறு படை வீரர்களை அனுப்பி ஐநூறு பேர் வசித்து வந்த ஆதிவாசி தீவை கைப்பற்றி வர சொன்னார்கள் அந்த வீரர்கள் சண்டையிட்டு சிறிது நாளில் கைகால் உடைந்த நிலையில் தோற்று போய் திரும்பி வந்தார்கள் இந்த முறை ஆயிரம் பேரை அனுப்பி மீண்டும் அதே தீவை கைப்பற்றி அனுப்பினார்கள் ஆயிரம் வீரர்களும் கைகால் உடைந்து தோற்று போய் திரும்பி வந்தார்கள் அந்த நாட்டு தளபதி யோசித்து இவ்வாறு ஒரு முடிவை எடுத்தார் இந்த முறை போர்க்கப்பலில் வெறும் நூறு வீரர்களை மட்டுமே அனுப்பினார்கள் ஆனால் அந்த நூறு வீரர்களையும் அந்த தீவில் இறக்கிவிட்டதும் அந்த போர்க்கப்பல் திரும்பவும் அந்த நாட்டுக்கே வந்துவிட்டது இதை கண்டு அதிர்ச்சியுற்ற அந்த வீரர்கள் நம்மை மீட்டு செல்வதற்கு இங்கே கப்பலும் இல்லை நாம் போராடி இந்த தீவை வெற்றி பெற்றால் மட்டுமே உயிருடன் நம் நாட்டிற்கு திரும்ப முடியும் இல்லை என்றால் இந்த தீவிலேயே இறந்துவிட வேண்டியதுதான் என்று மரண பயம் வர ஐந்து மடங்கு பலத்துடன் போராடி அந்த தீவை வெற்றி பெற்று வெற்றியுடன் நாடு திரும்பியதாக கதை கொண்ட லட்சியத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் பத்தாது அந்த லட்சியத்தை நிறைவேற்றும் செய்கையிலும் உறுதியாக இருந்தால் அனைத்து வெற்றிகளும் எட்டும் கனியாகத்தான் நமக்கு இருக்கும்